ஊலக பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கந்தசஷ்டி திருவிழா பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெறக்கூடிய முக்கிய திருவிழாக்களில் ஒன்றான கந்தசஷ்டி திருவிழா யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது தொடர்ந்து ஏழு நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை காரணமாக தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக கந்தசஷ்டி திருவிழாவிற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது ஏழு நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் நவம்பர் எட்டாம் தேதி வரை ஐந்து நாட்கள் மற்றும் நாளொன்றுக்கு பத்தாயிரம் பக்தர்கள் ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாகவும் காலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகின்றனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் நவம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெறுகிறது சுரசம்ஹாரம் மற்றும் ஏழாவது திருநாளில் நடைபெறும் திரு ஆகிய நிகழ்ச்சிகளுக்கு பக்தர்கள் கலந்து கொள்ள அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கதசஷ்டி திருவிழாவில் பக்தர்கள் கோவில் வளாகத்தில் தங்கி விரதம் இருக்கவும் அங்க செய்யவும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தரிசனத்திற்கு வரக்கூடிய பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்வதற்காக தற்காலிக காத்திருப்பு கொட்டகைகள் அமைக்கப்பட்டுள்ளது கந்தசஷ்டி திருவிழா தொடங்குவதை முன்னிட்டு கோவில் நடை திறக்கப்பட்டு ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் இரண்டு மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து காலை ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கு யாகசாலை மண்டபத்தில் யாகசாலை பூஜையுடன் கந்தசஷ்டி திருவிழா தொடங்கியது தொடர்ந்து காலை ஒன்பது மணிக்கு உச்சிகால அபிஷேகம் நடைபெற்று பகல் பன்னிரெண்டு மணிக்கு யாகசாலையில் சுவாமிக்கு தீபாராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாலை மூன்று முப்பது மணிக்கு சாயரட்சை தீபாராதனை நடைபெற்றது